ஜெஸ்ஸியும் ரிச்சர்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்னா தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுனால நல்ல பழக்கம். ஜெஸ்ஸி ஆபீஸ்க்கு ஒரு வாரமா வரவே இல்லை. ரிச்சர்டுக்கு என்னன்னே தெரியல. ரிச்சர்டுக்கும் ஆபீஸ்ல ஒர்க் இருந்தனால ஜெஸ்ஸியோட வீட்டுல போய் பார்க்க முடியல. அன்னைக்கு சாட்டர்டே, ரிச்சர்ட் ஜெஸ்ஸி வீட்டுக்கு போறான். ஜெஸ்ஸி அவ வீட்டுல ரொம்ப டயர்டா போய் உட்கார்ந்துருந்தா. ரிச்சர்ட் ஜெஸ்ஸிய பார்த்து எதுக்கு ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரலன்னு கேக்குறான். கால் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜெஸ்ஸி, எனக்கு ஒரு வாரமா தொடர்ந்து ஒரு கனவு வந்துட்டு இருக்கு. அந்த கனவை நினைச்சால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் நான் எங்கேயுமே வெளியே போவாம வீட்டுலயே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. நைட் நான் தூங்கினாலே அந்த கனவு எனக்கு வர ஆரம்பிச்சிருது. அதுவும் ஒரு காட்சி கூட மாறாம மறுபடியும் எனக்கு ஒரு வாரமா தொடர்ந்து அந்த கனவு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டு ரிச்சர்ட் ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்ன சொல்ற நீ, ஒரு வாரமா தொடர்ந்து ஒரே கனவு எப்படி வரும், யாருக்குமே இது மாதிரி வந்தது இல்லையேன்னு சொல்றான். ரிச்சர்ட் ஜெஸ்ஸிட்ட அந்த கனவுல உனக்கு என்னதான் தெரியுதுன்னு கேக்குறான். ஜெஸ்ஸி அந்த கனவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நைட் ஜெஸ்ஸி தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ பெட்ரூம் டோரை பயங்கரமா தட்டுற மாதிரி தெரியுதான் கனவுல. ஜெஸ்ஸி முழிச்சு பார்க்கும் போது யாரோ ஒருத்த பெட்ரூம் கதவு முன்னாடி அங்கேயும் எங்கேயும் நடக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆயிருக்கு. கீழே உள்ள அந்த கதவோட கேப்ல ஒரு நனல் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வருது. ஜெஸ்ஸி ரொம்ப பயந்து போய் அவ பெட்ரூம்ல உட்காந்துருந்திருக்கா. அப்போ அந்த கதவை தட்டுற சத்தம் ரொம்ப அதிகமாயி ஒரு ஸ்டேஜ்ல அந்த கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உள்ள வரா. அவ ஃபேஸ்ல ஃபுல்லாமே முடி இருந்தனால அவ யாருன்னே பார்க்க முடியல. அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட கை கால்லாம் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு பாக்கிறதுக்கே. கையில உள்ள நகம்லாம் பெருசா வளர்ந்துருந்துருக்கு. அதை வச்சு பயமுறுத்தி அந்த பொண்ணு ஜெஸ்ஸிய கொலை பண்ணதுக்கு ஓடி வாரா. அவ பக்கத்துல வந்து ஜெஸ்ஸியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கவும் ஜெஸ்ஸி கனவுல இருந்து முழிச்சிடுறா. இதே கனவு கொஞ்சம் கூட மாறாம டெய்லி ஒரு வாரம் வந்திருக்கு ஜெஸ்ஸிக்கு. இவ்வளவு கொடூரமான கனவை பார்த்த பிறகு என்னால வெளியே வரவே முடியலன்னு சொல்லி ஜெஸ்ஸி ரிச்சர்ட்ட சொல்றா. நீ வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஆபீஸ்க்காக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கலாம். நீ அந்த கனவையே நினைச்சிட்டு இருக்கனாலதான் மறுபடியும் நைட்டு உனக்கு அந்த கனவு வருது. இன்னைக்கு என் கூட வெளியே வான்னு சொல்லி ரிச்சர்ட் ஜெஸ்ஸிய வெளியே கூட்டு போறான். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவங்க வெளியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறான் ரிச்சர்ட். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே கனவு. ஜெஸ்ஸி கழுத்தை பிடிச்ச அந்த பொண்ணு நினைக்கிறான். அலறி போய் எந்திக்கிறா ஜெஸ்ஸி. வீட்டுல தனியா இருக்கனால ஜெஸ்ஸிக்கு ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. அவ அம்மா அப்பா கூட இல்ல, அவ அம்மா அப்பா ஊர்ல இருந்தாங்க. அதனால ஜெஸ்ஸிக்கு அந்த வீட்டுல இருக்கவே ரொம்ப பயமாயிட்டு இவ்வளவு கொடூரமான கனவு நம்மளுக்கு ஏன் வருதுன்னு சொல்லி ஜெஸ்ஸி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அடுத்த தடவை இந்த கனவு வந்தா அந்த பொண்ணு யாருங்கிறத பாக்க கனவுலயே நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நைட்டு ஃபுல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கா. அடுத்த நாள் நைட் அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவ கனவுல ரிச்சர்டோட வீடு தெரியுது. ரிச்சர்ட் அவன் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளை கொலை பண்ண வந்த பொண்ணு ரிச்சர்ட் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ரிச்சர்ட கொலை பண்ணதுக்கு பக்கத்துல போறா. இத கனவுல பார்த்த ஜெஸ்ஸி கத்த ஆரம்பிக்கிறா. ரிச்சர்ட ஒண்ணும் பண்ணாதன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு நான் இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா. அலறி அடிச்சு தூக்கத்துல இருந்து முழிக்கிறா ஜெஸ்ஸி. இந்த கனவு ஏன் நமக்கு இப்படி வந்துச்சு, ஒருவேளை அந்த கனவு பத்தி நம்ம ரிச்சர்ட சொன்னனால ஒருவேளை அவ ரிச்சர்ட கொலை பண்ண போறாளான்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ரிச்சர்டுக்கு உடனே கால் பண்றா, கால் போகவே இல்ல. பயந்து போன ஜெஸ்ஸி நைட் உடனே அவ கார் எடுத்துட்டு ரிச்சர்ட் வீட்டுக்கு வேகமா போறா. நைட் அப்ப 2:30 இருக்கும். அவ வேகமா ரிச்சர்ட் வீட்டுக்கு போகும்போது ரிச்சர்ட் வீடு ஓபன்ல இருந்திருக்கு. பதறி போன அவ மாடியில இருக்கிற ரிச்சர்ட் ரூமுக்கு வேகமா போறா. அவன் பெட்ரூம் கதவை திறந்து பார்க்கும் போது பயங்கரமான ஷாக் ஜெஸ்ஸிக்கு. அவ கனவுல எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி ரிச்சர்ட் படுத்திருக்கான். அந்த பொண்ணு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இத பார்த்த ஜெஸ்ஸி பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறா. அந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் போடுறா. ரிச்சர்ட் பயந்து போய் டக்குன்னு முழிக்கிறான். என்ன ஜெஸ்ஸி நீ இந்த நேரத்துல, உன் பக்கத்துல அவன் நின்றுட்டு இருக்கா, நீ எந்திரிச்சு ஓடி போன்னு சொல்றா. ரிச்சர்ட் திரும்பி பார்க்கும் போது அங்க யாருமே இல்ல. ஜெஸ்ஸி கண்ணுக்கும் அந்த பொண்ணு தெரியல. பதறி போன ஜெஸ்ஸி அந்த இடத்துல அப்படியே உட்கார ஆரம்பிக்கிறா. நான் கனவுல பார்த்த மாதிரியே அந்த பொண்ணு உன்னை கொலை பண்ண வந்தா, நான் கண்ணால அந்த பொண்ணை பார்த்தேன், நீ தூங்கிட்டு இருக்க, அவன் உன்னை கொலை பண்ண வாரான்னு சொல்றா. ரிச்சர்ட் சிரிச்சுக்கிட்டே, என்ன ஜெஸ்ஸி விளையாடுற, இந்த மாதிரி நேரத்துல இந்த டைம்ல யார் என் வீட்டுக்கு வரப்போறா, என்ன நீ சொல்றன்னு சொல்லி ரிச்சர்ட் ஜெஸ்ஸிய சமாதானப்படுத்துறான். ரிச்சர்ட் நீ தனியா படுக்காத, இந்த வீட்டுல நீ தனியா இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அந்த பொண்ணு உன்னை கொலை பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன், அது அப்படியே உண்மையில நடக்குது, மறுபடியும் அந்த பொண்ணு உன்னை கண்டிப்பா கொலை பண்ண வரலாம், அதனால நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட ரொம்ப வான் பண்றா ஜெஸ்ஸி. ரிச்சர்ட் சிரிச்சுக்கிட்டே, இங்க வந்த கனவால நீ ரொம்ப பயந்துருக்க, வா ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாப்போம், இந்த மாதிரி கனவு வரதெல்லாம் சகஜம்தான், வா போவோம் டாக்டர்ட்டு சொல்றான். ஜெஸ்ஸிக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு வாரமா நான் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கேன், என் கனவுல ஒரு நாள் கூட என் கனவு மாறவே இல்ல, ஆனா நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் கனவு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு, நான் இத பத்தி உன்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே முழுசா மாறி இருக்கு, நான் உண்மையதான் சொல்றேன், அந்த பொண்ணு உன்னை உயிரோட விட மாட்டான்னு நினைக்கிறேன் சொல்றான். ரிச்சர்ட் சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் வேற யாட்டியாவது போய் சொல்லு, இந்த மாதிரி கனவு வரதெல்லாம் சகஜம், நீ ரொம்ப பயந்து போய் இருக்கிற, வா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ரிச்சர்ட் ஜெஸ்ஸிய அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு சமாதானப்படுத்திட்டு இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஜெஸ்ஸியும் ரொம்ப நேரம்
ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு ரிச்சர்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது. ரிச்சர்ட் வீட்டுல இருந்து, ரிச்சர்டை யாரோ நைட்டு கொலை பண்ணிட்டாங்க, அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு போன் கால்ல சொல்றாங்க. பாதிரி போன ஜெஸ்ஸி ரிச்சர்ட் வீட்டுக்கு ஓடி போறா. ரிச்சர்டோட டெட் பாடியை பார்த்து கதறி அழுறா. அவன் கழுத்தை பார்க்கும் போது பெரிய பெரிய நகத்தை வச்சு அவன் கழுத்துல கீறின மாதிரியே இருந்திருக்கு. ஜெஸ்ஸி, நான் பயந்த மாதிரியே அந்த பொண்ணு உன்ன கொலை பண்ணிட்டா, நான் எவ்வளவோ சொன்ன நீ தனியா இருக்க வேண்டான்னு சொல்லி எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அடுத்து அவ என்னதான் கொலை பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல, இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லன்னு தெரியலன்னு சொல்லி ஜெஸ்ஸி அவளுக்குள்ளேயே புலம்பி தவிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டே ஜெஸ்ஸி அவங்க அம்மா அப்பாவை அவ வீட்டுக்கு வர சொல்லிட்டா. அம்மா அப்பா இல்லாம இனிமே நம்ம தனியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண ஜெஸ்ஸி அவங்க அம்மா கூட தான் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ மணி 1:30 இருக்கிறோம். ஜெஸ்ஸியோட கனவுல மறுபடியும் அந்த பொண்ணு வாரா. ஜெஸ்ஸிக்கு அவ்வளவு கோவம் அந்த பொண்ணை பார்த்தோன்னே. ஏன் ரிச்சர்ட்ட கொலை பண்ண, அவன் என்ன பண்ணா உன்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே அவ முடிய மூஞ்சில இருந்து விளக்குறா. அத பார்த்த ஜெஸ்ஸிக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னா அது ரிச்சர்டோட ஒய்ஃப். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சர்ட் அவன் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் எங்க போனானே தெரியல. அந்த கனவுலயே ஜெஸ்ஸி அந்த பொண்ணுகிட்ட கேக்குறா, நீங்க எப்படி இங்க இருக்கிறீங்கன்னு கேட்கும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே, ரிச்சர்ட் என்ன குடும்பப்படுத்தி கொலை பண்ணிட்டாரு, மேல அவரோட பெட்ரூம்ல உள்ள ஃபுளோர்ல தான் என்ன புதைச்சி வச்சிருக்காரு, நான் யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரியாம தான் உன் கனவுல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. கனவுல இருந்து பதறி போய் முழிக்கிறா ஜெஸ்ஸி. அவங்க அம்மா அப்பாட்ட அவன் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான், ரிச்சர்டோட பெட்ரூம்ல தான் அவன் ஒய்ஃபோட பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அவங்க அப்பாவும் அம்மாவும் பதறி போய் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஜெஸ்ஸி, வாங்க நம்மளும் ரிச்சர்ட் வீட்டுக்கு போவோம்னு சொல்லி அவசர அவசரமா கார் எடுத்துட்டு ரிச்சர்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க வேக வேகமா மேல ஓடி போன ஜெஸ்ஸி ரிச்சர்ட் ரூமை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அங்க இருக்கிற கட்டில ரிச்சர்ட் படுத்துட்டு இருக்கான். பக்கத்துல அந்த பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இத பார்த்த ஜெஸ்ஸி பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறா. லைட் எல்லாம் போட்டு பார்க்கும் போது அங்க யாருமே இல்ல. அதுக்குள்ள போலீஸ்காரங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ரிச்சர்டோட பெட்ரூம் குள்ள எல்லாரும் வராங்க. ஜெஸ்ஸி, இங்க இருக்கிற ஃப்ளோரை தோண்டி பாருங்க, எதுவும் டெட் பாடி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றா. அதே மாதிரி போலீஸ்காரங்க எல்லாருமே தோண்டி பார்க்கும் போது உள்ள இருந்து ஒரு டெட் பாடி எடுக்கிறாங்க. அத போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பும் போது அது ரிச்சர்டோட ஒய்ஃப்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜெஸ்ஸி அவ கனவுல அந்த விஷயத்தை எல்லார்ட்டையுமே சொல்றா. அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்து அவ டெட் பாடி இருக்கிற இடத்தையும் சொன்னான்னு சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா கூட. அதுல இருந்து ஜெஸ்ஸி தனியாவே தூங்குறது இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கனவுல அந்த பொண்ணு வர்றது ஜெஸ்ஸிக்கு குறைய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு அவ கனவுல அந்த பொண்ணு வர்றதே இல்ல. ரிச்சர்ட் நம்ம கூட பழகும் போது நல்லா தானே பழகினா, எதுக்கு ஒய்ஃப கொலை பண்ணான்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறா ஜெஸ்ஸி. இந்த மாதிரி ஹாரரான ஸ்டோரிஸ் பார்க்க டேர் டெவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.